வணக்கம், நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. மதுரை ஸ்டைல் புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: சாதம் வந்து 1/2 கப் நல்லா வேக வச்சு வடித்து அதை வந்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட புளி வந்து ஒரு 30 கிராம்ஸ் எடுத்து அதை கரைச்சி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் நீங்கள் ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டை நல்லா 1:10 தட்டி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பில வந்து லாஸ்ட்டில் நம்ம போட போகிறோம், அதை வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாவை பிச்சு போடுவோம், அதுக்காக ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் நல்லா நீங்கள் வந்து பிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் நமக்கு மதுரை ஸ்டைல் புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள். நம்ம இப்போது புளியோதரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் புளியோதரை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா இது ரெடி ஆயிரும். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம இதை தனியாக வறுத்து எடுத்துக்கிறோன்னா, லாஸ்ட்டில் இதை சேர்க்கும்போது நம்ம அது கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடுகு உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணலாம், வெந்தயம், பூண்டு, கடலைப்பருப்பு, பிச்சு வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தாளிச்சுட்டு புளி கரைசலை ஆட் பண்ணுறோம். புளி ஆட் பண்ணவுடனே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம சாதத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இந்த கரைசலுக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் வந்து தனியாக வந்து நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை அதை வேக வைக்கணும். இந்த டைமில் நம்ம காயப்பொடி ஆட் பண்ணலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்த பிறகு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸை நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணால் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உதிரியாக ரைஸ் இருக்கும்போது இது நமக்கு நல்ல சுவையாக வரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக கிளறி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். அப்புறமா வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் ஆட் பண்ணுறோம். கேஸ் ஆஃப் பண்ணுறேன். சுவையான மதுரை ஸ்டைல் புளியோதரை ரெடி. எனக்கு வந்து துவையல் கூட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் தேங்காய் துவையல் கூட சாப்பிட போகிறேன். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், முட்டையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயும் வெளியே போகிற டைமில் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டலாம். இந்த மாதிரி நிறையா பர்பஸ் இருக்குது புளியோதரையில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது மதுரை ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணான்னு பார்த்தோம். நம்ம ஊர்களுக்கு போகும்போது ஒரு வேளை நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன் டே நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு இந்த புளியோதரை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.